ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துருக்க டெக் ஐசலேட் நான் உங்கள் தனுஷ்கணன். இந்த வீடியோவில் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு டிஃப்ரெண்ட்டான லிரிக்ஸ் வாட்ஸ்அப் சட்டேஸ் எப்படி மேக் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்களை பொறுத்துக்குன்னா நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து நம்ம அலைட் மோஷனில் எடிட் பண்ண போகிறோம். ஸோ அலைட் மோஷன் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். பாட்டமில் இருக்க ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு வந்து எந்த ரேஷியோவில் வீடியோ எடிட் பண்ணிங்களோ அது வந்து ஃபுல்லாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்கனாக்கா க்ரியேட் ப்ராஜெக்ட்னு கொடுத்தோன்னா இது மாதிரி தான் இருக்கும். அகைன் பாட்டமில் இருக்க ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு வந்து பேக்ரவுண்டில் ஒரு இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த இமேஜோட டவுன்லோட் லிங்க்குமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ வந்து மறக்காமல் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ இந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து இமேஜ் செலக்ட் பண்ணியாச்சு. இமேஜ் வந்து ஃபுல் ஸ்க்ரீனுக்கு இருக்குது. அங்கே மேலே 3 டாட் கிளிக் பண்ணி வந்து ஃபுல் ஸ்க்ரீன் இருக்கும், அதை கொடுத்துருக்கோங்க. கொடுத்துட்டு வந்து மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்துக்கோங்க. மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து லைட்டாக வந்து இமேஜ் வந்து மேலே வந்து மூவ் பண்ணி வச்சிடலாம். மூவ் பண்ணிட்டு வந்து ஃபோர்த் தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணுற மாதிரி இருக்கும், அது லைட்டாக வந்து ஜூம் பண்ணிக்கலாம். ஜூம் பண்ணிட்டு அகேன் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து ஒரு ப்ளஸ் ஐக்கான் ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே ஸ்டார்டிங்கில் ப்ளஸ் ஐக்கான் ஆட் பண்ணிட்டு வந்து லெஃப்ட் சைட்லேருந்து ரைட்டுக்கு வந்து மூவ் ஆகிற மாதிரி வச்சுக்கலாம். பாருங்க, இப்போ லாஸ்ட் எண்டுக்கு எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன். இது வந்து எவ்வளோ தூரம் வருமா இருந்தால் வந்து ஃபுல்லாக வந்து டேக் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் பாருங்க, நான் வந்து டேக் பண்ணி வச்சுட்டு வந்து எனக்கு ஒரு 5 செகண்ட்ஸ் வந்து போதும். ஸோ 5 செகண்ட்ஸ்க்கு வச்சுட்டு வந்து நான் வந்து இங்கே வந்து கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வந்து அகைன் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு லாஸ்ட்டில் எடுத்துகிட்டு வந்து ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு வந்து இமேஜ் வந்து லைட்டாக வந்து மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கனாக்கா வந்து உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து மூவ் ஆகிற தெரியும். இது மாதிரி தான் அகேன் வந்து ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு வந்து ஒரு ரோடு இமேஜ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இமேஜுமே வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜை டவுன்லோட் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து நான் இந்த இமேஜுமே வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிச்சு. செலக்ட் பண்ணிட்டு வந்து இதுக்குமே மூவ் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு வந்து லைட்டாக வந்து ஜூம் பண்ணிக்கலாம். இமேஜ் வந்து நான் வந்து ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி வந்து கீழே வந்து கரெக்டாக வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிறேன். இப்போ இதுக்குமே பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். இந்த இமேஜ் 5 செகண்ட்ஸ் ட்ராக் பண்ணிட்டு வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம், எண்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் கொடுத்துட்டு இந்த ரோடுமே வந்து மூவ் பண்ண வைக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா வந்து இதுக்கு வந்து ஒரு சைடில் அந்த இது மாதிரி ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். அதான் அந்த ஃபுட்பாத் அது மாதிரி இருக்குல்ல, அது மாதிரி வந்து ஸ்ட்ரீட் லைட் வச்ச மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இந்த இமேஜோட பிஎன்ஜி டவுன்லோட் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கா, மறக்காமல் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இதையும் வந்து ஜூம் பண்ணிக்கலாம். மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு ஜூம் பண்ணிட்டு பார்த்தீங்கனாக்கா வந்து இதுவுமே வந்து சேம் இதே மாதிரி தான் மாதிரி வந்து யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம எப்படி வந்து ரோடுக்கு வச்சோமோ அதே மாதிரி வச்சுட்டு வந்து இதுவுமே வந்து ஃபுல்லாக வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் எவ்வளோ தூரம் எடிட் பண்ண போகிறீங்களோ அது வரைக்கும் வந்து ஃபுல்லாக வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ட்ராக் பண்ணி வச்சாச்சு. ட்ராக் பண்ணி வச்சுட்டு பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம், எண்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் கொடுத்துக்கோங்க. கீ ஃப்ரேம் கொடுத்துட்டு இதை வந்து இப்படி வந்து மூவ் பண்ணுவீங்க. இந்த இமேஜ் வந்து ஃபுல்லாக எண்டு வரைக்குமே வந்து இப்படி மூவ் பண்ணுவீங்க. கரெக்டாக வச்சுக்கலாம். ஓகே, இப்போ கரெக்டாக ஆட் பண்ணியாச்சு. இப்போ அகைன் வந்து ரோடுக்குமே வந்து அதே மாதிரி வந்து யூஸ் பண்ணுங்கள். பாருங்கள், ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் கொடுத்துட்டு எண்டிங்கில் எடுத்துகிட்டு வந்துட்டு வந்து ரோடுமே வந்து அப்படியே மூவ் ஆகிற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து கரெக்டாக வந்து வச்சுக்கிறேன். ஸோ ஓகே, இப்போ வந்து பார்க்குறதுக்கு வந்து ப்ராப்பராக இருக்கும். இப்போ நாங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இது மாதிரி தான் இருக்கும். ஓகே, இப்போ அகைன் வந்து ப்ளஸ் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு வந்து ரொபாட்டிக் ரெகுலர்னு இருக்கிறத வந்து ஃபாண்ட் வந்து உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஒரு போல்டு ஃபாண்ட்டு, அதுக்கடுத்து வந்து கீழே வந்து ஒரு ஹேண்ட் ரைட்டிங் ஃபாண்ட்டு. ஸோ அது மாதிரி வந்து எதாவது வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். நான் யூஸ் பண்ணிக்க இந்த ஃபாண்ட்டோட டவுன்லோட் லிங்க்குமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ வந்து மறக்காமல் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அந்த 18 PTN இருக்குல்ல, அது வந்து சைஸுமே வந்து பெருசாக வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் இது லிரிக்ஸ் வந்து எடுத்துக்கிறேன், நோட் பேடில் காப்பி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ நோட் பேட்லேருந்து வந்து நான் லிரிக்ஸ் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து இங்கே நோட் பேட்லேருந்து வந்து லிரிக்ஸ் வந்து காப்பி பண்ணிக்கலாம். நோட் பேட் இங்கே காப்பி பண்ணிவிட்டு இதை காப்பி பண்ணுற எடுத்துகிட்டு போய்ட்டு வந்து நம்ம வந்து அலைட் மோஷனில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், அலைட் மோஷன் வந்தாச்சு. இங்கே வந்து இதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வந்து இதுவுமே வந்து கரெக்டாக ஃபஸ்ட்டு லெட்டர் வச்சுட்டு நான் வந்து செகண்ட் லெட்டர் வந்து கட் பண்ணிட்டேன். லைட்டாக வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய் ஜூம் பண்ணிட்டு வந்து அகைன் வந்து உங்களுக்கு எங்கே வேணுமாதிரி ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நான் இப்போ கரெக்டாக வச்சுட்டேன். கரெக்டாக வச்சுட்டு இதையுமே வந்து ஃபுல்லாக வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். ட்ராக் பண்ணிட்டு இதை கிளிக் பண்ணிட்டு வந்து லிரிக்ஸ் வந்து டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. டூப்ளிகேட் எடுத்துட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து இதுமாதிரி வந்து சைடில் எடுத்து வச்சுக்கோங்க. சைடில் எடுத்துகிட்டு இப்போ வந்து அகைன் வந்து எடிட் டெக்ஸ்ட் கொடுங்க. பாருங்கள், கீழே பாட்டமில் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணி வந்து எடிட் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து செகண்ட் வேர்டு, அதாவது லிரிக்ஸில் வந்து செகண்ட் வேர்டு வந்து இப்போ வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னாக்க இதுக்கு வந்து நம்ம வந்து ஹேண்ட் ரைட்டிங் ஃபாண்ட் மாதிரி வந்து ஏதாவது வந்து சூஸ் பண்ணிக்கலாம். பெட்டர் நீங்கள் வந்து இது லெமன் மில்க் அந்த ரொமான்டிக்கலி யூஸ் பண்ணிங்கனாக்கா வந்து நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் சொன்ன அந்த ரெண்டு ஃபாண்ட்டை டவுன்லோட் லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ வந்து கரெக்டாக வந்து ப்ராப்பராக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஜூம் பண்ணுறது இல்லாட்டி வந்து மினிமைஸ் பண்ணுறதுனால நீங்கள் வந்து கரெக்டாக வந்து பார்த்து வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி தான் வைக்கணும். ஓகே, இப்போ வந்து கரெக்டாக வந்து நம்ம வந்து வச்சுட்டோம். இப்போ வந்து சாங் ஸ்டார்டிங் பண்ணிங்கனாக்கா வந்து சாங்கோட ஸ்டார்டிங் லைன் வந்து இதுலேருந்து தான் வந்து ஆரம்பிக்கும். எனக்கு நான் சாங் ஆட் பண்ண, நீங்கள் சாங் ஆட் பண்ணி கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வேர்டு முடிஞ்சுட்டு செகண்ட் வேர்டு இங்கேருந்து ஆரம்பிக்கும். ஸோ வந்து செகண்ட் வேர்டு இங்கேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி வந்து வச்சுக்கலாம்.
ஸோ ரெண்டு வேர்டுமே சேர்த்து வந்து இந்த இடத்துல வந்து முடியுது. ஸோ இங்கே வந்து ஃபுல்லாக வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு இதுக்கு அடுத்து வந்து நம்ம வந்து லோகோ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஓகே இப்போ வந்து எண்டிங் இந்த லிரிக்ஸ் முடிகிற இடத்துக்கு எடுத்துகிட்டு வந்துடலாம். அங்கே வந்து வந்துட்டு அகைன் வந்து ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணிட்டு வந்து நம்மளோட லோகோ ஆட் பண்ணிக்கலாம். இந்த லோகோ எப்படி மேக் பண்ணுறதுன்னு தெரியுன்னா அதுக்குமே வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோட லிங்க் வந்து மேலே ஐகார்ட்லேயும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஓகே இப்போ வந்து நான் வந்து நம்ம லோகோ வந்து சூஸ் பண்ணிக்கிட்டேன், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இதுவுமே வந்து ஃபுல்லாக வந்து டேக் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்குமே வந்து பிளெண்டிங் வாங்க, பிளெண்டிங்கில் வந்துட்டு பார்த்திங்கனாக்கா வந்து நம்ம வந்து லைட்டன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து வச்சுக்கலாம் பாருங்கள். ஸோ ஓகே நம்ம வந்து லைட்டனில் வந்து எதாவது ஃபஸ்ட் ஆப்ஷனில் செகண்ட் ஆப்ஷன் எது வச்சாலுமே வந்து கரெக்டாக இருக்கும், அதை வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு பார்த்திங்கனாக்கா வந்து இதுக்கு மூவாயிரம் டிரான்ஸ்ஃபார்மர் போய்ட்டு வந்து சைஸ் வந்து மினிமைஸ் பண்ணிடுறேன். மினிமைஸ் பண்ணிட்டு எனக்கு எங்கே வேணுமோ கரெக்டாக வந்து அங்கே வந்து டிராக் பண்ணி வச்சுக்கிறேன். இங்கே வந்து கீழே வந்து இதோட வந்து முடியுது ஃபுல்லாகவே. ஸோ வந்து இதோட வந்து கட் பண்ணிக்கிறேன் நான். ஓகே இப்போ இது வந்து ப்ராப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ வந்து நம்ம எதுவுமே பண்ணுவோம், லைட்டாக வந்து இதை வந்து மூவ் பண்ணி மட்டும் வச்சுக்கிறேன் பாருங்கள் இது வந்து கரெக்டாக வரதுக்காக. ஸோ ஓகே இப்போ பரவாயில்ல, கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து ஸ்டார்டிங் வந்துக்கோங்க. இப்போ டெக்ஸ்டை கிளிக் பண்ணி எஃபெக்ட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து டெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் போங்க. எஃபெக்ட்ஸ் போயிட்டு வந்து இது மாதிரி வந்து ஸ்க்ரால் பண்ணிட்டே வாங்க. இது மாதிரி நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்கும், நீங்கள் வந்து ஒவ்வொன்றா பார்த்து வந்து ஸ்க்ரால் பண்ணிட்டே வாங்க. ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கனாக்கா வந்து உங்களுக்கு பார்த்திங்கனாக்கா வந்து ஒப்பாசிட்டி அண்ட் விசிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா செக்கர் டிசால்வ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இன்விசிபிள் வச்சுக்கோங்க. நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன்னா அதை வந்து பார்த்து வந்து ஃபுல்லாகவே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அந்த அமௌண்ட்டு இருக்கிறத கொஞ்சம் தூரம் வந்து டேக் பண்ணிட்டு அதுக்கடுத்து வந்து அகைன் வந்து பார்த்திங்கனாக்கா அது வந்து விசிபிள் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. அண்ட் கீழே சீடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கும், சீடு அப்படின்னு. ஸோ அதை பார்த்தீங்கனாக்கா வந்து 0.1 வச்சுக்கோங்க பாருங்கள். நான் வந்து இதையுமே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், நீங்கள் வந்து கரெக்டாக வந்து பார்த்து வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி தான் இருக்கும் இது வந்து பார்க்குறதுக்கு. பாருங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து இது மாதிரி வரும். ஸோ எண்டாகவும் என்ன பண்ணுறீங்கனாக்கா எண்ட்லேயுமே வந்து ஒரு கீ ஃப்ரேம் கொடுத்து வந்து அதை வந்து இன்விசிபிள் ஆக்கிக்கலாம். வெயிட் பண்ணுங்கள், நான் வந்து இப்போ வந்து இங்கே வந்து இதுக்குமே வந்து லாஸ்ட்டில் வந்து அந்த இது இன்விசிபிளாக பண்ணிக்கலாம். இங்கே ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் கொஞ்சம் தூரம் கழித்து ஃபுல்லாக எண்டாகிற இடத்துல போய்ட்டு வந்து அதை வந்து ஃபுல்லாக இன்விசிபிள் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே நமக்கு வந்து இப்போ வந்து ப்ராப்பராக இருக்குது இது. இதை கிளிக் பண்ணிட்டு வந்து இந்த எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. இந்த எஃபெக்டை காப்பி பண்ணிட்டு பார்த்தீங்கன்னாக்கா வந்து செகண்ட் லிரிக்ஸ்க்குமே வந்து போய்ட்டு இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். அண்ட் நம்ம லோகோ வச்சுருக்கோம்ல அந்த லோகோக்கும் போய்ட்டு வந்து சேம் இதே எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். லோகோ போங்க, எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிட்டு இந்த த்ரீ டாட் கிளிக் பண்ணி வந்து பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ அந்த எஃபெக்ட் பேஸ்ட் பண்ணிடலாம். அகைன் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வந்துருங்க. ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து வந்து ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த இமேஜோட டவுன்லோட் லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த மறக்காம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இது வந்து நான் லெஃப்ட் ரைட்டு ரெண்டு சைட்லையும் கொடுத்துருக்கேன், நீங்கள் எப்படி வேணுமோ யூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டோட டவுன்லோட் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஓகே இதையும் வந்து மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு வந்து சைஸ் வந்து மினிமைஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கரெக்டாக வந்து சைஸ் வந்து மினிமைஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு எவ்வளோ வேணுமோ அதுவே வந்து மினிமைஸ் பண்ணிட்டு நான் வந்து ஃப்ரம் லெஃப்ட் ரைட்டு டு லெஃப்ட்டு வந்து மூவ் ஆகிற மாதிரி வைக்க போகிறேன். ஸோ வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கிறேன். கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு இதை வந்து ஃபுல்லாக வந்து டிராக் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு டிராக் பண்ணி வச்சுட்டு அண்ட் இதை வந்து இது மாதிரி வந்து இல்லை எண்டில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு வந்து இதை வந்து இப்படி வந்து மூவ் பண்ணுவீங்க. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா வந்து உங்களுக்கு வந்து அந்த லைன்ஸ் வந்து கரெக்டாக வரும். அந்த ரெட் லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக இருந்தாலே போதும், நமக்கு வந்து ப்ராப்பராக வந்துடும். ஓகே இப்போ வச்சாச்சு. இப்போ வச்சுட்டு ப்ளே பண்ணி பார்த்தீங்கனாக்கா வந்து உங்களுக்கு வந்து வீடியோ வந்து ப்ராப்பராக வரும். ஓகே இது மாதிரி தான் வரும் உங்கள் வீடியோ. இப்போ வந்து செட்டிங் பாக்கெட்டில் ஷேர் ஐக்கான் இருக்கும், அதாவது எக்ஸ்போர்ட் ஐக்கான், அதை வந்து கிளிக் பண்ணி வந்து வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டு வந்து ஃபுல்லாக 100% ப்ராசஸ் ஆனதுக்கப்புறம் சேவ் டு கேலரின்னு கொடுத்தா மட்டுமே தான் வந்து கேலரி சேவ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். உங்களுக்கு ஃபீட்பேக்ஸ் எதுவாக இருந்தாலுமே சொல்லுங்கள், கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து அதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன்.